அது ஒரு கூட்டு குடும்பம். அண்ணன் தம்பின்னு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அப்பா மட்டும்தான். அம்மா ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் மாரடைப்பில் இறந்து போகிறாங்க. அந்த கவலையிலேயே அவர் செஞ்சிட்டு இருக்க தொழிலையும் சரியாக கவனிக்க முடியறதில்ல. இப்போ அவர் பசங்க ரெண்டு பேரும் தான் அந்த தொழிலை பார்த்துக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய வீடு அப்பாவின் உழைப்பால் கட்டப்பட்டது. அப்பாவோ வீட்டில் மகன்கள் மருமகள்கள் பேர குழந்தைகள்னு இத்தனை பேர் இருந்தும் தனிமையிலேயே தான் இருந்தார். மருமகள்கள் ரெண்டு பேரும் பேர குழந்தைய அவர்கிட்ட நெருங்கவே விடுறதில்ல. அதையும் மீறி அந்த குழந்தைங்க தாத்தான அவர் பக்கத்தில் போனாலும் ஏதாவது சொல்லி உடனே தன் குழந்தைகளை இழுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. மகன்கள் அதுக்கு மேலே அப்பா சாப்பிட்டாரா எப்படி இருக்காரான்னு கூட கவனிக்கிறதில்ல. இப்படியே சில காலங்கள் உருண்டோடுது. ஒரு நாள் சின்ன மருமக பெரிய மருமகளை பார்த்து, அக்கா அக்கா நான் சொல்கிறத நீ கொஞ்சம் நல்லா கேளு அப்படின்னு கிசுகிசுக்க ஆரம்பிக்கும் போதே அப்பா சுந்தரம் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இரண்டு மருமகள்களும் பேசிக்கிட்டு இருந்தது அவர் காதுகள்ல விழ ஆரம்பிக்குது. அதனால அப்பா சுந்தரம் வீட்டுக்குள்ள நுழையாம வாசல்லையே தாங்கியபடி நின்னுகிட்டு இருக்காரு. அது தெரியாத மருமகள்கள் தன்னுடைய பேச்ச தொடர்ந்தாங்க. நம்ம மாமியார் மாரடைப்புல போய் சேர்ந்து அப்படி இப்படின்னு ஒரு வருஷமும் தாண்டிடுச்சு. அத்தை இருந்தப்போ மாமாவை அவங்களே கவனிச்சுக்கிட்டாங்க. இப்போ நாம தான் பாத்துக்கிறோம். நாமளும் இன்னும் எவ்வளவு நாள் தான் அப்படியே அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? புருஷன் பிள்ளைங்களை கவனிக்கிறதே பெரும் பாடா இருக்கு. இதுல இவர் வேற இன்னும் எத்தனை நாள் தான் இந்த ஒண்டு கொடுத்தனதுலயே வாழ்றது? நாமளும் மத்தவங்க மாதிரி தனியா வாழ வேண்டாமா என்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சின்ன மருமகள். அதுக்காக நம்ம புருஷங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல 4000-5000 வாடகை கொடுத்து தனியா போக முடியுமா சொல்லு அப்படின்னு ரொம்ப கவலையோட பெரிய மருமகள். உடனே சின்னவளோ, அது முடியாதுதான்க்கா, அதுக்குதான் நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேள. நம்ம புருஷங்க ரெண்டு பேரும் மாமா கடைக்கு போகாததால இந்த ஒரு வருஷத்துல தொழிலையும் நல்லா கத்துக்கிட்டாங்க. இனி மாமாவோட தயவு இல்லாமலேயே இவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. நீ ஏன் யோசிச்சு பாரு, மாமா வீட்டுல சும்மா தானே இருக்காரு. அவரால 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்கா என்ன? அதனாலதான் சொல்றேன், மாமாவை பேசாம ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துடலாம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லி முடிக்கிறா. அதை கேட்ட பெரியவளோ, இப்ப என்னதான் சொல்ல வர நீ அப்படின்னு பதில் கேக்குறா. ஐயோ அக்கா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. இப்படி வெள்ளந்தியே இருந்தாலாம் இந்த காலத்துல பழைக்க முடியாதாமா. மாமாவை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டா மேல் வீட்டுல வாடகைக்கு இருக்கவங்கள காலி பண்ண சொல்லிடலாம். நானும் என் குழந்தைங்களும் அவரும் அந்த மேல் வீட்டுல போய் தங்கிக்கிறோம். நீ மாமா குழந்தைங்களோட இங்க கீழேயே தங்கிடு. மாமாவை வீட்லயே வச்சுக்கிட்டா நீ 6 மாசம் நான் 6 மாசம்னு மாத்தி மாத்தி பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம புருஷங்களையும் குழந்தைங்களையும் பார்க்கதான் நேரம் சரியா இருக்கும். இதுல மாமாவுக்கும் சேர்த்து வடிச்சு கொட்டவா முடியும்? இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி சொல்றேன்னு அப்படின்னு கேக்குறா சின்ன மருமகள். உடனே பெரியவளோ, அது புரியுது அப்படின்னு இழுத்தபடியே, இதுக்கெல்லாம் நம்ம புருஷங்க ஒத்துக்குவாங்களா சொல்லு அப்படின்னு ரொம்ப கவலையோட கேக்குறா பெரிய மருமகள். அட, அதெல்லாம் நம்ம கையில தான்க்கா இருக்கு அப்படின்னு சொல்றா சின்ன மருமகள். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சுந்தரம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப கவலையோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்படி இப்படின்னு 2 வாரம் கழிச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில சுந்தரம் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது 2 மகன்களும் மருமகள்களும் தயங்கியபடியே வந்து நின்னாங்க. அதையெல்லாம் கவனிச்ச அப்பா சுந்தரமோ அவங்க தயங்கிய விதத்திலேயே அவங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. பெரியவனோ, அப்பா நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு தயங்கியபடியே பேச்ச ஆரம்பிக்கிறான். அப்பா சுந்தரமோ, சொல்லுப்பா என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்பா, அது வேற ஒண்ணும் இல்ல, அது வந்து எனக்கும் 2 பிள்ளைங்க ஆயிடுச்சு, தம்பிக்கும் குழந்தை இருக்கு, இப்போ தம்பிக்கு இன்னொரு பிள்ளையும் பிறக்க போகுது, அதனாலப்பா நீங்க வந்து அப்படின்னு பெரியவனோ மென்னு விழுங்கி வார்த்தைகளை வெளியே துப்புறத்துக்குள்ள அப்பா சுந்தரம் குரலை கணச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாம்ப்பா, நான் கூட இதையெல்லாம் யோசிச்சேன். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படியே இருக்கிறது? உங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்கன்னு ஆயிடுச்சு. நீங்க 2 பேருமே இப்போ தொழிலையும் நல்லா கத்துக்கிட்டீங்க. இனி என்னோட தயவு உங்களுக்கு தேவைப்படாது. அதனால பேசாம நீங்க 2 பேரும் வெளியில எங்கேயாவது ஆளுக்கு ஒரு வீட்டை பார்த்து தனி கொடுத்தனம் போயிடுங்கப்பா. உங்க பொண்டாட்டிங்களால உங்களையும் பார்த்துக்கிட்டு உங்க பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கும். என்னோட கடைசி காலத்துல நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல, அதனாலதான்ப்பா சொல்றேன் அப்படின்னு அப்பா சுந்தரம் சொல்லி முடிக்கிறாரு. அவர் சொன்னதை கேட்ட 2 மகன்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தன்னுடைய மனைவியையும் ரொம்ப பாவமா பாக்குறாங்க. ஏன்னா அப்பா சுந்தரம் அப்படி சொல்லுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அது எப்படி மாமா, ஊரு என்ன சொல்லும் சொல்லுங்க அப்படின்னு சின்ன மருமகளோ குரல் கொடுக்கறா. அட, ஊரு கிடக்குது பொல்லாத ஊரு, நாம என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்மறையா ஏதாச்சும் ஒன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேம்மா. இது என்னோட வீடு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டுனது.
நானும் என்னோட மனைவியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த இடம் இது. கடைசி காலத்துல அவளோட நினைவுகளோட வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் வாட்ச்மேனா இருந்து ரிட்டையர் ஆனவன், அதனால எனக்குன்னு ஏதோ கொஞ்சம் பென்ஷனும் வருது, பத்தாததுக்கு மேல் வீட்டு வாடகையும் வருது. என் ஒரு ஆளுக்கு அது போதாதான் என்ன? என் நண்பனுடைய பேரை படிக்கிறதுக்காக இங்க வந்து தங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட துணைக்கும் ஆளாச்சு, வேலைக்கும் ஒரு ஆளை வச்சுக்கிட்டா போதும். அதனால வயசான காலத்துல நான் என்ன பண்ணுவனோ ஏது பண்ணுவனோன்னு என்ன நினைச்சு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அவங்க அவங்க தனித்தனி குடும்பம்னு ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவங்க அவங்க உங்க பழப்ப பாத்துக்கிட்டு கிளம்புற வழிய பாருங்க அப்படின்னு சொன்னபடியே அப்பா சுந்தரம் நாளிதழை புரட்ட ஆரம்பிக்கிறாரு. சுந்தரம் சொன்னதை கேட்டதும் இவங்க நாலு பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழி பிதுங்கி போய் நின்னாங்க. இதையெல்லாம் ஆரம்பிச்ச சின்ன மருமகளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சும்மா வசனாங்க. இந்த காலமா இருந்தாலும் சரி, அந்த காலமா இருந்தாலும் சரி, நிறைய மருமகள்கள் மாமியார் மாமனார ஒரு விரோதி மாதிரி தான் பாக்குறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து இத்தனை வருஷமா பார்த்து பார்த்து வளர்த்த அவங்க பையன் மட்டும் புருஷனா தேவைப்படும் போது மாமியார் மாமனார் மட்டும் தேவைப்படாம போயிட்டாங்களா என்ன? அதுக்காக எல்லா மாமியார் மாமனாருமே வீட்டுக்கு வந்த மருமகளை குடும்பப்படுத்துறதே இல்லைன்னு நான் சொல்ல வரல. மாமியார்களும் வீட்டுக்கு வந்த மருமகளை ஒரு மக மாதிரி நினைக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு மனுஷியாவது மதிக்கணும். எங்கேயோ வளர்ந்து பிறந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீடும் இந்த வீட்டில் இருக்க மக்களும் தான் என் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு வர மருமகளை தங்கத்தட்டில் வச்சு தாங்கலனாலும் சரி, அவளுக்கான சுதந்திரத்தையாவது கொடுக்கணும். அதே மாதிரி மாமியார் மாமனார் அப்படின்னாலே விரோதியா பாக்குற மருமகள்களுக்கும் நான் யதார்த்தமான ஒரு உண்மைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். நீங்க செய்யற நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, உங்க குழந்தைங்களும் அதை பார்த்துதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத என்னைக்கும் மறக்காதீங்க. உண்மையாவே இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட மனசு ரொம்பவும் இறுக்கமா இருந்தது. ஆனா இந்த கதையோட முடிவை படிக்கும் போதுதான் கண்கள் பிரகாசமாகவும் மனசுல இருந்த பாரமும் குறைஞ்சது. மகனா இருந்தாலும் சரி, மருமகள்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க உங்க அம்மா அப்பாவையோ இல்ல மாமியார் மாமனாரையோ ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை வராதுங்கிறது என்ன நிச்சயம்? நம்ம எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் நம்ம எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த கதைய உங்க எல்லார்கிட்டயும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு முதல் காரணமே இந்த கதைய கேட்ட பிறகாவது பெத்தவங்களையோ இல்ல மாமியார் மாமனாரையோ அனாதைகளாக்கி அவங்க கடைசி காலத்துல பேர பசங்களை கொஞ்சி விளையாடுற சந்தோஷத்தை கொடுக்காம முதியோர் இல்லங்கள்ல போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் இருந்தா கட்டாயமா அதை மாத்திக்கோங்க. இது அவங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க எதிர்கால வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்த கதையில வந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருந்தாலும் சரி, இல்ல அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி நடந்திருந்தாலும் சரி, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்றது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல உங்க அனுபவங்களையும் பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமா இந்த கதை உங்க மனசை தொட்டிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.